டேய் ராகுல், இன்னைக்கு டியூஷன்ல டிராயிங் காம்படிஷன் தானே? ஏய் ஆமாண்டா சின்சே, நான் மறந்தே போயிட்டேன். ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா ராகுல்? ஆமாடா, கொடுத்த காசுக்கு வேற வாங்கி சாப்பிட்டுட்டேன். எங்க பாட்டி கொடுத்தாங்கடா ஸ்கெட்ச் வாங்கிட சொல்லி, கலரிங் பண்றதுக்காக ஃபுல்லா நான் வாங்கி சாப்பிட்டேனே, இப்ப காசு வேற இல்லடா. ஏய் அதுக்கு ஏன்டா என்ன அடிக்க? பாட்டி என்னை அடிக்க பாட்டி. ஏய் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? ஆமா, அவள் அடிச்சோன்னு எல்லாரும் வந்துருங்க பாட்டி. என்னைய அடிச்சா நான் கீழே விழுந்தா யாராவது வாரீங்களா? என்னன்னே கேட்க மாட்டேங்கீங்க பாட்டி. அவள் ஏசா ஏதாவது பாட்டி அப்படின்னு சொன்னனே எல்லாரும் ஓடி வந்துருங்கன்னு நான் தெரியாம தான் அவளை அடிச்சேன். ஐயோ பாவண்டா, சின்ன பொண்ணுல அதனாலதான் சொன்னேன். போங்க பாட்டி, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. சரி விடுடா, வாங்க வாங்க. இப்ப டியூஷன்ல போய் என்ன பண்றதுடா? இருந்த காசு ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்றது? ஏய் பிள்ளைங்களா, எல்லாரும் இன்னைக்கு டியூஷன்ல டிராயிங் காம்படிஷன் ஞாபகம் இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏய் லியா, நம்மளோட ஐட்டத்தை எடு, இவங்களுக்கு காமி. இவங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கோம், அதை எடு சீக்கிரமா. ஏய் எங்க மாமாவும் எங்க அத்தையும் ஃபாரின்ல இருந்து எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த ஸ்கெட்ச் நீங்க இந்த மாதிரி பாத்துருக்கவே மாட்டீங்க. ஏய் எடுங்கக்கா, நாங்க அந்த மாதிரி ஸ்கெட்ச் பார்த்ததே இல்ல, ரொம்ப அழகா இருக்குமோ? பாருங்க, இதுல வெரைட்டியான ஷேப்ஸ் எல்லாம் வரும். ஃப்ளார்ஸ், ஸ்டார், ஹார்ட். நான் உங்களுக்கு காமிக்கும் பாருங்க. நம்ம வரையவே வேண்டாம், இதை வச்சு ஸ்டாம்ப் வச்சாவே நமக்கு அழகா விழுந்துரும். டிராயிங்க்கு இதை யூஸ் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறோம், பார்க்க போறீங்களா நீங்க? அக்கா எடுங்கக்கா, ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொருங்க பாத்தியா, அந்த கலர்ல இருக்குல்ல அந்த ஸ்டாம்ப் உங்களுக்கு காமிக்க பாருங்க. இப்ப பாருங்க, என்னோட நேம் எழுதிருக்கேன்ல லியான்னு. நெக்ஸ்ட் பாரு இது எப்படி வரும்னு. ஏய் பசங்க, அங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாம்ப் ஓபன் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணோம்னா நிறைய ஷேப் வரும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப வாத்து மாதிரி ஷேப் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அக்கா சூப்பர்க்கா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறீங்க. கைட்டே வரைய வேண்டாம்க்கா, எவ்வளவு அழகா வருது. ஏய் பாத்தீங்களா பிள்ளைங்களா, இது ஃபாரின் ஸ்கெட்ச், உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது தெரியும்ல. அக்கா எங்களுக்கு ஒரு டைம் தாங்களே, ரொம்ப அழகா இருக்குதுக்கா. இதை பண்ணி பார்க்க ஆசையா இருக்குது. போடா, நீ எப்பவும் என்கிட்ட இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்ப, என்னால உனக்கு தர முடியாது. நீங்க தரலைன்னா நான் இனிமே உங்க கூட விளையாடவே வரமாட்டேங்கா. ஏய் நீ விளையாட வரலன்னா போடா, எங்களுக்கு என்ன ஆளா இல்ல. நீ வந்தா எங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கு, நீ வரலன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏய் இங்க பாருடா, நீ இதெல்லாம் பார்க்கவே இல்லல்ல, எவ்வளவு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ இங்க பாரு, விக்கி மவுஸ் மாதிரி இருக்கு. அக்கா அது விக்கி மவுஸ் இல்ல மிக்கி மவுஸ், நான் எவ்வளவு டைம் சொல்றது, ரொம்ப அழகா இருக்கு. அந்த ரெட் கலரு ஐ ஸ்டார் வரையறீங்க, இதுல என்னது இருக்கு? இதுல ஏதோ பட்டர்ஃப்ளை மாதிரி நல்ல கொத்து கொத்தா இருக்கு பாருங்களேன், கிரேப்ஸ் மாதிரியும். ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்குதே. நெக்ஸ்ட் கிரீன் கலரா? கிரீன் கலர்ல ஏக்கா சனா நேம் எல்லாம் எழுதுறீங்க, என்னை மட்டும் ஏன்க்கா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? போடா, நான் சும்மா தான் உன் நேம் எழுதுனேன், நெக்ஸ்ட் வேணா உன் நேம் எழுதலாமான்னு ட்ரை பண்றேன். இது என்னது? இது ஏதோ மியூசிக் டிசைன் மாதிரி இருக்குது. அக்கா போங்கக்கா, இது பார்க்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுக்கா. அந்த டிசைன் வச்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்கன்னு நினைக்கேன் டியூஷன்ல. அக்கா நீங்க உங்க நேமையே எழுதிக்கிட்டு இருக்கீங்க, மேகா மேகான்னு. அக்கா இது ஃபிஷ் ஷேப்பா, செமையா இருக்குதுக்கா, ரொம்ப அழகா இருக்குது. போங்கக்கா, நீங்க ரொம்ப சூப்பர் சூப்பரா வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்டா வருவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோ கலரா? இதுல என்ன இருக்குது? இதுல பாத்தியாடா, இதுல ஹார்ட் ஷேப் இருக்குது. நீ இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கியா? நீ வரையறதுக்குள்ள நான் ஃபுல்லாவே கலர் பண்ணி முடிச்சிருவேன் டியூஷன்ல. ஐ சூப்பரா இருக்குது, இதுல என்ன கலர்க்கா? இதுல பாரு, வெயிட் பண்ணிக்கிட்டுடா, அங்க பாரு எவ்வளவு அழகான டிசைன். லீஃப் இருக்குது அக்கா, இதுவும் ரொம்ப அழகா இருக்குதே. லியாக்கா நீங்க சரியான ஆளுதான் போங்க, எல்லார் நேமே எழுதிங்க, என் நேமும் ராகுல் நேமும் மட்டும் எழுதவே இல்லை. அக்கா இது என்னது, ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃப்ளவர் டிசைனா? ஆமா ஆமா, பார்த்தல எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. ஐ ப்ரௌன் கலர்ல ஏதோ வாத்து மாதிரி டிசைன்க்கா, ரொம்ப நல்லா இருக்குதுக்கா. சரி டை ராகுல், வாடா நம்மளும் வீட்ல போய் இதே மாதிரி கேட்கலாம். ஆமா, நான் எங்க பாட்டிட்ட போய் இப்பவே அழுது வாங்க போறேன். ஏய் இருடா ராகுல், இந்த பிளாக்ல என்ன வருதுன்னு பாத்துட்டு போயிடலாம். எல்லாமே செக் பண்ணியாச்சு, பிளாக் மட்டும் தான் இன்னும் பாக்கல.
ஏய் இது ஆரோ மாதிரி இருக்குடா ரொம்ப நல்லா இருக்குது டேய் சின்சென் இதையே பார்த்துக்கிட்டு நான் வீட்ல போய் பாட்டிட்ட அடம் பிடிச்சு எப்படியாவது இதே மாதிரி வாங்க போறேன்டா ராகுல் நீ பாட்டிட்ட நல்லா அடிதான் வாங்க போற ஃபாரின்ல போய் உனக்கு பாட்டி வாங்கி தருவாங்க நினைச்சிட்டு இருக்கியா அக்கா இங்க பாரு ஸ்டார் கா இதுவும் அழகா இருக்குது போக்கான எப்படியாவது பாட்டிட்ட உருண்டு அழுதாவது நான் வாங்கிட்டு வர போறேன் ஏய் பிள்ளைங்களா பாத்தீங்களா எல்லா ஷேப்ஸும் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு கண்டிப்பா டியூஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறேன் போங்கக்கா எனக்கு இத பாக்க பாக்க ரொம்ப வயிறு எரியுது நான் போய் பாட்டிட்ட இப்பவே அழுது வாங்கிட்டு வர போறேன் எங்க பாட்டி வாங்கி தராட்டில எங்க தாத்தா கண்டிப்பா எனக்கு வாங்கி தருவாங்க பாட்டி இந்த லியாக்கா ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்காங்க பாட்டி எனக்கு அதே மாதிரி வாங்கி தாங்க பாட்டி ரொம்ப அழகா இருக்குது அதுல நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வருது அது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன் பாட்டி உங்க அப்பா எவ்வளவு ஸ்கெட்ச் வீடு பூரா ஸ்கெட்ச் தான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுத பாட்டி நான் ஆசைப்படல நீங்க வேணா வந்து பாருங்க பாட்டி அது ரொம்ப அழகா இருக்குது ப்ளீஸ் பாட்டி எனக்கு அது வேணும் பாட்டி எனக்கு அதை வாங்கி கொடுங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி என்னடா பேரண்டி ஏன்டா அழுதுகிட்டு இருக்க காலையில நல்லா தானே விளையாட போன ஏன் அழுத யார் உன்னை அடிச்சா தாத்தா தாத்தா பாட்டிட்ட ஒரு ஸ்கெட்ச் கேட்டா ஸ்கெட்ச் கூட வாங்கி தர மாட்டேங்க தாத்தா நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும் தாத்தா அங்க வாங்க தாத்தா அது ரொம்ப அழகா இருக்கு அது ஃபாரின்ல இருந்து வாங்கின ஸ்கெட்சா போங்க பாட்டி நீங்க எல்லாம் எனக்கு ஒரு பாட்டியே கிடையாது ஒரு ஸ்கெட்ச் கேட்டா ஒரு ஸ்கெட்சாவது வாங்கி தரீங்களா நீங்க அடப்பாவி ஒரு ஸ்கெட்சுக்காக என்னை பாட்டியே இல்லைன்ட்டே வா அந்த ஸ்கெட்ச போய் பார்ப்போம் ஏய் அழகா தான் இருக்குது இந்த ஸ்கெட்சு ஏன் பாப்பா பெரிய பிள்ளையா தானே இருக்க இப்படி சின்ன பையனை அள வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கி அவன் கேட்டா குடுக்கலாம்ல கொஞ்ச நேரம் அவனும் வரைஞ்சிட்டு தருவாம்ல பாட்டி இதெல்லாம் என்னால தர முடியாது இது எங்க அங்கிள் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா அங்க பாருங்க எவ்வளவு கலர்ஸ் நாங்க பண்ணிருக்கோம்னு இது ஸ்டாம்ப் மாதிரி நல்ல டிசைனிங்லாம் வரும் இதெல்லாம் என்னால யாருக்கும் தர முடியாது வாடா நீ நானும் உனக்கு ஃபாரின் போயாவது இதை வாங்கிட்டு வந்து தரேன் பெரிய உலகத்துல இல்லாத ஸ்கெட்ச் வாங்கிட்டு வந்திருக்காவோ மாமா ஆமா பாட்டி இந்த அக்கா சின்சனுக்கும் தர மாட்டேங்க எனக்கும் தர மாட்டேங்க ஆனா சனாக்கு மட்டும் கொடுக்காங்க பாட்டி எனக்கு வாங்கி தாங்க பாட்டி இதே மாதிரி வேணும் பாட்டி ப்ளீஸ் பாட்டி வாங்கி தருவீங்களா இதெல்லாம் ஒரு ஸ்கெட்ச் வாடா நீ முதல்ல உனக்கு இதை விட நல்ல ஸ்கெட்சா வாங்கி தரேன் இந்த திமிர் பிடிச்ச ரெண்டு பிள்ளைங்களோட இனிமே சேராதடா வாடா வீட்டுக்கு போலாம் அடச்சே உங்ககிட்ட போய் இவ்வளவு நேரம் விளையாண்ட பாருங்க உங்க ஸ்கெட்சும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போறேன் எங்க பாட்டி சூப்பரா வாங்கி தருவாங்க அக்கா ஒழுங்க நீயும் வந்துரு இல்லனா உன்னையும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க ஏய் சனா ஏன் உங்க பாட்டி இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க இவ்ளோ டிசைன்ஸ் இருக்கு இந்த ஸ்கெட்ச யாராவது உங்களுக்கு தருவாங்களா இது பத்திரமா வச்சிருக்கணும் இல்லனா எங்க மம்மி எங்களை தான் அடிப்பாங்க உங்க பாட்டியே இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க